हेलो व्यूअर्स एंड सब्सक्राइबर्स எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங். வெல்கம் டு சுகன்ஸ் கார்னர் ஜாய் ஆஃப் ஷேரிங். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி ஹேர் க்ரோத்துக்கான ஆயில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எடுத்து வச்சுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், நிறையாவே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு அஞ்சு அஞ்சு வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ட் கருஞ்சீரகம், அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வெந்தயம். எல்லோரும் வந்து இதோட தனித்தனியாக வந்து இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம தினமும் வந்து கருவேப்பிலை வந்து சாப்பிட்டா நல்லது, அதே மாதிரி ஆனியன்ஸ் வந்து ஆனியனோட ஜூஸ் எடுத்து தலையில் தடவினிங்கன்னா நல்லது, ஹேர் க்ரோவாகும். அதே மாதிரி கருஞ்சீரகம் வந்து நம்மளோட ஹேரை வந்து பிளாக் கலர்லேயே வச்சுருக்கோம், அதை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். நிறைய பேர் வந்து வெந்தயத்தை வந்து ஊற வச்சு அதை வந்து தலையில் அரைச்சிருப்பீங்க, அப்போ வந்து நல்ல ஹேர் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கோ சில்கியாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம வந்து ஒரு ஆயிலாக க்ரியேட் பண்ணி நம்ம வச்சுக்க போகிறோம். நான் வந்து 150 ml வந்து நான் வந்து ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 150 ml வந்து கருஞ்சீரகம் வந்து ஒரு ஸ்பூன், வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன், அஞ்சே அஞ்சு வெங்காயம், அப்புறமா நிறைய கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம பார்க்கணும் போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகமும் வெந்தயமும் நம்ம வந்து ஒரு பல்ஸ், அதாவது ஒரு பல்ஸ் அல்லது ரெண்டு பல்ஸ் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம். ஏன் வந்து க்ரஷ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம், அதோட எனர்ஜி எல்லாமே வந்து அந்த ஆயிலில் இறங்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து அதை வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நிறைய பேர் வந்து டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பல்ஸ் போட்டு அரைக்கும் போது அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து நம்ம எண்ணெயில் வந்து நல்லா ஊறிடும். இது மோஸ்ட்லி வந்து நீங்கள் நைட் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அது ஊறிக்கிட்டு இருக்கும்போது அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து உள்ளே இருக்கும். ஸோ வந்து என்ன ஆகும்னா, நமக்கு வந்து அந்த ஆயிலில் வந்து இதோட எல்லா பெனிஃபிட்ஸும் அதில் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இது ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம், ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் இதை வந்து நான் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு அரைச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து ஆயிலை வந்து ஹீட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு, அதாவது இந்த மாதிரி குழியான சட்டி எடுத்துக்கோங்க, அகலமான சட்டி வேணாம். அதாவது நீங்கள் வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணும்போது அது வந்து நம்ம மேலே தெரிக்கும். ஸோ வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி குழியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் வந்து 150 ml ஆயில் ஆட் பண்ணுறேன். 150 ml ஆஃப் ஆயில். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு தமிழில் வந்து தெரியல, ஸோ எங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ சொல்கிறேன். 150 ml ஆஃப் ஆயில், 1 ஸ்பூன் ஆஃப் காலா ஜீரா, 1 ஸ்பூன் ஆஃப் ஃபெனுக்ரிக் சீட்ஸ், and a bunch of curry leaves and 5 salads. இப்ப இது வந்து நம்ம oil heat பண்ணிக்கலாம். நான் oil வந்து heat பண்ணிட்டு இருக்கேன் friends. இப்ப heat பண்ணிட்டு நம்ம வந்து first என்ன பண்ண போறோம் அப்படினா, நம்ம வந்து அரைச்சு வச்சிருந்த அந்த பொடியை தான் ஆட் பண்ண போறோம். சோ அந்த mix ஆட் பண்றோம். First, we need to add the kala jeera and fenugreek seeds powder. Friends, enna kaanjittirukku adha vandu nama vandu vengayatha evlo podicha narukka mudiyumo avlo podicha vandu nama narikkikalam. Adhe mari idella vandu remove pannalam, leaves ella remove panni vechiralam. Friends, nama vandu onions vandu chinna chinna da vandu narikki vechaachu, curry leaves yum adhaavadhu karuvappuli vandu urivi vechittom. So chop the onions and remove the curry leaves on the stem. Ipo vandha nam add pannidalam friends. Nammoda oil vandha nalla kaanjiruchu. Ipo vandha light ah vandha off pannirunga. Off pannittu nama vandha grind panni vechirunda jeera powder and vendaya podi vandha nam add pannidalam. Add pannitom. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிடலாம். அதாவது சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள், கொஞ்சம் தள்ளி நின்று நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். நான் வந்து ஆனியன் ஆட் பண்ண போகிறேன், சேஃபாக போடுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு, அதனால வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. நான் வந்து ஆஃபரின்ட்டு தான் இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஆனியன் ஆட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்து பண்ணுவோம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுருங்க. இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது வந்து லைட் லோ ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு ஆயில் அப்ளை பண்ணும் போதும் சரி, எந்த ஒரு சாப்பாடு சாப்பிட போதும் சரி, எந்த ஒரு ஹெல்த் ட்ரிங்க் குடிக்கும் போதும் சரி, இது எனக்கு சரியாகும் சரியாயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள். ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து அது இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அது ஃபீல் பண்ணுவோம், நமக்கு அந்த ஹேர் க்ரோ ஆகுனாலும் சரி எதுனாலும். ஸோ வந்து நீங்கள் வந்து நம்பிக்கையோடு நீங்கள் வந்து அந்த ஹேர் ஆயிலை வந்து அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது என்ன சொல்லுது பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும், நம்ம ஹேரும் நல்லா க்ரோ ஆகும். ஸோ நம்மளோட ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக வந்து கிண்டி விடணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து லைட்டாக கிண்டி விடுங்க. அதாவது இந்த கருவேப்பிலை வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக வரும். அது வரைக்கும் வந்து நம்ம அப்படியே வச்சுருக்கலாம். வச்சுட்டு ஆஃப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து ஓவர் நைட் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ஆயிலை வந்து ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் நிறையா கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது கலர் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீனிஷ் பிளாக் அந்த மாதிரி கலரில் தான் நமக்கு வந்து ஆயில் கிடைக்கும். இது வந்து ஸ்மெல் வந்து ரொம்ப மோசமாலாம் இருக்காது, ரொம்ப வந்து ஸ்மெல் என்ன சொல்கிறது ஒரு நல்ல அரோமாவோட தான் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு சங்கடமே பட வேண்டாம். அட்லீஸ்ட் வீக்லி 3 டேஸாவது அப்ளை பண்ணுங்கள். கருவேப்பிலை வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் ஸ்டெயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து பொடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இது வந்து நல்லா அடியில் வந்து செட்டில் ஆகிடும், மேலே வந்து அந்த எண்ணெய் வந்துடும். நம்ம எடுத்து ஸ்கேல்பில் நல்லா தடவிட்டு இது வந்து வீக்லி 3 டேஸ் வந்து நீங்கள் ஈவினிங் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் கூட நீங்கள் வந்து ஹெட் பாத் எடுத்துக்கலாம். ஷாம்பு வச்சு எந்த ஷாம்புனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கோகோனட் ஆயில் வந்து நான் வந்து பேராஷூட் ஆயில் தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். செக்கில் ஆட்டின எண்ணெய் எதுனாலும் ஓகே தான். ஸோ இந்த எண்ணெயை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். வில் கேட்ச் யூ இன் அனதர் வீடியோ. டில் தென், பை பை.